ओम ज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन चलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः। नमोम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेतांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். வாராந்திர பகவத்கீதை சத்சங்க வகுப்பு ஓரொரு வெள்ளிக்கிழமையும் பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்துல நம்ம படிச்சுட்டு வந்தோம். சோ இந்த வாராந்திர வகுப்பு 18வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகத்திலிருந்து 28வது பதம் வரை இன்று நாம் படித்த 3 ஸ்லோகங்கள். அதாவது ஒரு செயலாளி, ஒரு ஒரு செயல் பண்ணுபவர், செயல் பண்ணுபவருடைய மனோநிலை எப்படி இருக்கும், எந்த மாதிரி அவர் செயல் பண்றாரு, அந்த செயல் பண்ணுவருடைய மனோபாவம் என்ன, அந்த செயலுடைய விளைவு என்ன, அது எங்க முடியுது அப்படிங்கிறத இந்த 3 ஸ்லோகத்துல. அப்ப இந்த 18வது அத்தியாயத்துல ஆரம்பத்திலிருந்து 3 குணத்தை கேட்டார் போல அறிவு, மனம், புத்தி, செயல்புரிபவர், செயல்கள் என்று ஒன்றொன்றாக வரிசை கிரமமாக கிருஷ்ணர் விளக்கிட்டே வர்றார். 3 குணத்துக்கு ஏற்றாற் போல நம்ம இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய ஓரொரு செயலும் நம் மனம், புத்தி, சிந்தனை, செயல்கள், செயல் புரிபவர், செயலுக்கான விளைவு எல்லாமே இந்த 3 குணத்துல இருக்கு. 3 குணம் திரவீர் குணமயிர் பாவை, இந்த 3 குணத்துல தான். தைவீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்திதே திரைகுண்ய விஷயோ வேதா. இந்த மாதிரி பகவத்கீதை பல்வேறு இடங்கள்ல கிருஷ்ணர் இந்த 3 குணத்தை பத்தி சொல்றார். பிரகிருதியே கிரியமானானி குணை அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்யதே. அப்போ நம்முடைய ஓரொரு செயலும் 3 குணத்துக்கு உள்ளதா இருக்கு. அப்ப கிருஷ்ணர் வந்து அந்த செயலாளி, செயல் பண்றவர், அந்த ஒர்க்கர், அந்த செயல் பண்ணுபவர் இருக்கார் இல்லையா, நம்ம தான் செயல் பண்றவங்க, நம்ம தான் இந்த உடல்ல எடுத்து செயல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம செயலுடைய விளைவு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது 3 குணத்துல சொல்றார். 3 குணத்துக்கு அடிப்படையில தான் இருக்கு. அப்போ 26வது பதத்துல என்ன சொல்றாரு, முக்த சங்கோனகம் பாதி ஷடோனஸ்கிருதோஸ்லஹ விஷாதீதீர்க்கசூத்ரீச்ச கர்த்தா தாமச உச்சதே. அப்போ தமோ குணத்துல அது செயல் பண்ணக்கூடியவர் என்ன பண்றாங்க, 29th ஸ்லோகா இல்லையா, ஓகே சாரி 28th ஸ்லோகா. சோ 28th ஸ்லோகா, யார் ஒருவர் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்போதும் ஈடுபட்டு பௌதிகவாதியாக, பிடிவாதக்காரராக, ஏமாற்றுபவராக, பிறரை அவமதிப்பதில் நிபுணராக, சோம்பேறியாக, எப்போதும் வருத்தம் தோய்ந்தவராக மற்றும் காலம் தாழ்த்துபவராக உள்ளாரோ அந்த செயலாளி தமோ குணத்தில் இருக்கிறார். அப்புறம் பாத்துக்கலாம், கொஞ்ச நாள் கூட போகட்டும், இனி கொஞ்ச நாள் போகட்டும், அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க சொன்ன இல்லையா, பொருளூர்ல ஒரு மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலைய ஒரு நாளே ஆக்கிடுவாங்க. நீங்க இங்க எவ்வளவு பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. அந்த பிரைவேட் பஸ் ஓட்டுறவங்களுக்கும் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்க வித்தியாசம். பிரைவேட் பஸ் ஓட்டுறவன் என்ன பண்ணுவான், ஃபாஸ்டா ஓட்டி டிக்கெட் ஏத்துவான், போற வரவங்களா கூட்டு வண்டியில ஏத்திடுவான். கவர்மெண்ட் பஸ்கார் என்ன பண்ணுவான், நம்மளே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே, அப்படியே டர்க்கு 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 டர்க்குன்னு உருட்டி உருட்டி ஓட்டுவான். அது பாத்தீங்கன்னா அப்படியே ஓடும்.
அப்படியே ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே ஓட்டுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி பேங்க்ல ஒர்க் பண்றவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேசிட்டு இருப்பாங்க, கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, நம்ம ஏதோ போனது கடனுக்கு வேலை பண்ணமா, அந்த மாதிரி உள்ளவங்க. அதுக்காக எல்லா அரசு ஊழியர்களும் நான் பிள்ளைய சொல்ல வரல, யாட்டி என்ன சண்டைக்கு வந்துடாது என்கிட்ட. எல்லா அரசு ஊழியர்களும் அப்படி அல்ல, ஆனாலும் இருக்காங்க. இப்ப மருத்துவர் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசாங்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருப்பாரு, ஆனா அங்க ஒர்க் பண்றதோட அவர் கிளினிக்ல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றது, அப்படியே மறுபடியும் நம்ம தவறா புரிஞ்சுக்கூடாது. எல்லா டாக்டரும் அப்படி அல்ல, ஆனா அந்த மாதிரி இருக்கிறாங்க. சோம்பேறிகளாக, அப்புறம் ஏதோ பலனை எதிர்பார்த்து செய்யறவங்க, சுறுசுறுப்பு இல்ல கிடையாது. அப்புறம் வேற என்ன பண்றாங்க, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. என்னங்க அது சாஸ்திரம் அது எதுன்னுட்டு, அதெல்லாம் எதுக்குங்க, இப்போ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க அப்படி சொல்லுவாங்க. பௌதீகத்துல அதிகம் ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க. நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் வச்சதுதான் சட்டம். ஏமாற்றுவவங்க, எப்படா நேரம் கிடைக்கும் அடுத்தவங்களை ஏமாத்தலாம், அடுத்தவங்க சொத்தை எப்படி அபகரிக்கலாம், அடுத்தவங்க மனைவி எப்படி அபகரிச்சுட்டு போகலாம், அடுத்தவங்களை எப்படி ஏமாத்தலாம், கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது என்னன்னாலும் செய்வாங்க. நூனம் பிரமத்த குருதே விகர்மா ஏத்தி பிரீத்தி ஆத்மோயம். விகர்மா, விகர்மானா என்னது, சாஸ்திரத்துக்கு எதிராக செயல் பண்றது. அப்போ என்ன நாள் பண்ணுவாங்க புலன் திருப்திக்காக அந்த பௌதிகவாதிங்க, என்ன நாள் செய்வாங்க. அப்புறம் அடுத்தவங்களை அவமதிக்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட், அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணி அவங்களை அவமானப்படுத்தி அது மாதிரி இருக்கிறவங்க, சோம்பேறியா இருக்கிறவங்க எப்பவுமே கவலையில இருப்பாங்க. என்னத்த சொல்ல போங்க, எங்க வாழ்க்கையே இப்படிதான். என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, ஏன் நான் நல்லா இல்லைன்னா நீங்க என்ன சாப்பாடு போட போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஏன் நல்லா இருக்கீங்க, பசங்களை எப்படி இருக்காங்க, ஏன் அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்னத்த சொல்லி என்னத்த செய்ய அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம கூட அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம். என்னங்க என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிம்பாங்க. ஆமா அந்த மாதிரி என்ன சொன்னாலும் திட்டுவாங்க, என்னங்க வாழ்க்கை அப்படி சொல்றவங்க இருக்காங்க. அப்புறம் எப்போதும் வருத்தம் தோய்ந்தவராக, காலம் தாழ்த்துபவராக, இந்த மாதிரி செயல் பண்றவங்களுடைய செயல் எல்லாம் தமோ குணத்தில் இருக்கிறது, தமோ குணத்துல செயல் பண்றாங்க. சரி, அடுத்தது ரஜோகுணத்துல அவங்க எப்படி செயல் பண்ணுவாங்க, தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்போதும் பொறாமையுடன் தூய்மையின்றி இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றாரோ அத்தகு செயலாளி ரஜோகுணத்தில் செயல்படுகிறார் இருப்பதாக கூறுகிறார். ரஜோகுணம் கடினமா உழைப்பாங்க, இரவு பகலா உழைப்பாங்க. அப்படி நோக்கம் என்னது, நான் என் குடும்பம் என் சமுதாயம் என் பிள்ளைங்க எல்லாம் அனுபவிக்கணும், அந்த பலனை நானே அனுபவிக்கணும். பேராசை, பேராசை பொய்யகங்காரம், அதுக்கு வேற யாரா குறுக்க வந்தா அந்த அந்த பேராசைக்கு அந்த ஆசைக்கு யாரா குறுக்க வந்துட்டா பொறாமையாடு. இவங்க எப்படி எனக்கு முன்னாடி போலாம், என்னை ஓவர் டேக் பண்ணிட்டு போறாங்க, அவங்க எப்படி என்ன விட அதிகமா பண்ணலாம், அவங்க எப்படி என்ன விட அதிகமா மேல போலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டிட்டாங்களா, அவன் கார் வாங்கிட்டாங்களா, அதை ஆயிட்டாங்க இதாயிட்டாங்க அப்படி எல்லாம் ஆசைப்படுறது போறாமப்படுறது. அப்புறம் தூய்மையின்றி, இந்த தூய்மையின்றிங்கிறத பிரபுபார் என்ன சொல்றாருன்னு பாக்கணும். தூய்மையினா பல்லு தேய்க்காம இருக்கிறது அர்த்தம் இல்ல, தூய்மை இல்லாம இருக்கிறதுனா பல்லு தேய்க்காம இருக்கிறது இல்ல. இங்க எதை தூய்மை இல்லைன்னு சொல்றாரு பிரபுபாதர், பொருளூரில் ரொம்ப அழகா சொல்றார். எது எப்போதும் பெருடம் பொறாமை கொண்டுள்ள அத்தகைய நபர் புலனுணர்ச்சிக்காக எந்த தவறையும் செய்ய தயாராக உள்ளார், எனவே அவர் தூய்மையற்றவர் ஆவார். புலனுணர்ச்சிக்காக என்னனாலும், அப்போ மனது தூய்மை இல்லை. நம்ம தினமும் உடம்ப சுத்தப்படுத்திக்கிறோம், நல்லா குளிச்சு சோப்பெல்லாம் போட்டு இஸ்கான் பக்தராலேனா பெரிய விபூதி பட்டையை பூசிடுவாங்க, இஸ்கான் பக்தர் பெரிய ஒரு திலக் போட்டுக்கிறாங்க. ஸோ வெளியே சுத்தமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள எல்லா அழுக்கையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியே ப்ராடக்டோடைய கவர் நல்லா இருக்கு, உள்ள ப்ராடக்ட் சரியில்லை இல்லையா. ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் கொண்டு வந்தாங்க, பல கவர் நல்லா பல பலன் இருக்கு. இந்த பெட்டி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு சிப்ஸ் எல்லாம் விற்பாங்க, கவர் நல்லா பார்த்தா புஷ்ஷுன்னு இருக்கும், பெருசா இருக்கும், ஆனா கவரை பிரிச்சிங்கன்னா 4 சிப்ஸ் தான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. அந்த காலை பிரிச்சிங்க, அந்த கவரை பிரிச்சிங்கன்னா 4 சிப்ஸ் தான் இருக்கும், ஆனா கவர் பார்த்தா பெருசா இருக்கும். இந்த குழந்தைகள்லாம் ஏமாந்து போய் வாங்கிடுவாங்க, குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போய் வாங்கிடுவாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா 4 சிப்ஸ் தான் இருக்கும்,
ரைட். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்ல, ஆனா வெளியில பார்த்தா பயங்கரமா பேசுவாங்க, அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அது பண்ணல, அப்புறம் ஆளை காணாது. அப்படி மீட்டிங் வச்சா ஆளை காணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நீங்க ஏன் அது பிரச்சாரம் பண்ணல இது ஏன் பண்ணல எல்லாம் சொல்லுவாங்க. சார் மீட்டிங் போடலாம் வாங்கன்னா ஆளை காணாது, தேடது இல்லையா. சோ இந்த மாதிரி உள்ளவங்க ரஜகோணத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி செயல் அதுதான் தூய்மை இல்லைங்கிறாங்க. பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அது தூய்மை இல்லை, அதுதான் தூய்மை இல்லைன்னு சொல்றேன். அப்ப ரஜோகுணத்துல இருக்கிறவங்க பயங்கரமா போராட்டம் பண்ணுவாங்க, அதை அடையணும் இதை பெரும் முயற்சி பண்ணுவாங்க, கடினமா பிரயத்தனம் பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதோட விளைவு என்னவா இருக்கும், பொருளை பௌதீகத்துல முன்னேற்றம், பௌதீக பற்றுதல், சுயநலம், பேராசை, பொறாமை, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டது. அப்புறம் சந்தோஷம் வரும்போது தலகால் புரியாம குதிப்பாங்க, கஷ்டம் வரும்போது அங்க போய் மூலையில உட்காந்துக்குவாங்க, அப்படி இருப்பாங்க. அத்தகு செயலாளி லாபம் வந்தா குதிப்பான், நஷ்டம் வந்தா தலையில துண்டை போட்டு உட்காந்துக்குவான். அத்தகு தொழிலாளி ரஜோகுணத்தில் இருப்பதாக கிருஷ்ணன் சொல்ற. அடுத்தது முதல் ஸ்லோகம், இந்த 26வது ஸ்லோகம். யார் ஒருவர் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி அகங்காரமின்றி உற்சாகமாகவும் மன உறுதியுடனும் வெற்றி தோல்களை பொருள்படுத்தாது தனது கடமையை செய்கின்றாரோ அத்தகு செயலாளி சத்துவ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறார். அப்போ கிருஷ்ண பக்தருடைய செயல்கள் அதுல வந்து அவங்க லாப நஷ்டம் பாக்குறது இல்ல, பகவானுக்காக செயல் பண்றாங்க, அவங்க எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அது நம்ம மாதிரி பக்தரை சொல்லல, உயர்ந்த பக்தரை பத்தி பேசணும். உடனே நம்மள நினைச்சிட கூடாது. எந்த ஒரு யார் ஒருவர் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி, அப்போ இயற்கை குணங்களின் தொடர்பின்றி என்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம், எனக்கு சேவை கிடைக்குமா கிடைக்குமா நீங்கிட்டு இருக்கணும், அஜோ எனக்கு சேவை சொல்லிட்டாங்களே நான் என்ன பண்ண போறேன் இப்போ அப்படின்னு எஸ்கேப் ஆகுறது, அதை தப்பிச்சுக்க பாக்குறதல்ல சாத்வீகமானது. சாத்வீகமான குணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு எப்ப சேவை தருவாங்க கோயில்ல, என்னை எப்ப கூப்பிடுவாங்க, என்னை தினமும் கூப்பிட்டு சேவை தர மாட்டாங்களா அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அந்த சாத்வீகமான குணத்துல இருக்கிறவங்க எப்பவுமே இந்த உற்சாகமா இருப்பாங்க, மனதுல உறுதி இருக்கும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சேவை விடக்கூடாது, என் சேவையை நான் விட்டு கொடுக்க கூடாது. அப்போ நான் சேவை பண்ணும்போது எனக்கு என்ன நடந்தாலும் சரி, லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ மானமோ அவமானமோ இது எதுவும் என்னை பாதிக்காது. அப்போ ஒரு தூய்மையான பக்தரை இந்த குணங்கள் இரட்டிப்புத்தன்மையில பாதிக்காது, வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் மான அவமானம் இதெல்லாம் பார்க்காம செயல் பண்ணுவாங்க, எப்பவுமே உற்சாகமா இருப்பாங்க. பிரபு அடுத்து என்ன சேவை, அடுத்து என்ன சேவை, பிரபு என்ன, நான் என்னமோ உனக்கு சேவையே பண்ணாத மாதிரியே தோணுதே. அது உயர்ந்த பக்தர்கள் பக்தியில உயர்ந்ததுக்கான அடையாளம் என்னன்னா, நிறைய சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்காங்க, நிறைய சேவை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா என்ன சொல்லுவாங்க, பிரபு நான் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி தோணுது, எனக்கு ஒண்ணுமே பண்ணல, எனக்கு வந்து சேவையே பத்தல, நான் சேவை பண்ணவே இல்லையே அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா உற்சாகமா இருந்துட்டே இருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் வந்தாலும் அதுல மனம் பிறழாது, பிறழாது மனதோடு ஸ்திரமான மனதோடு அவங்க சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உற்சாகம், மன உறுதி, சேவையில வந்து நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, அதுல பற்றுதல் கிடையாது. நான் சேவை செய்தது அங்கீகாரத்தை எதிர்பார்த்தோ பேருக்கோ புகழுக்கோ அல்ல, புண்ணியத்துக்காக அல்ல, நான் சேவை செய்தது என் குருவையும் பிரபுபாதரையும் பகவானுடைய திருப்திக்காக தான் நான் செய்தது, அவங்க சேவைக்காக அப்படி ஒரு நாளும் இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க குணம் சாத்வீகமானது. இப்படி மூணு குணத்துக்கு உட்பட்ட செயல். அப்ப பக்தி சேவைங்கிறது இன்னும் ஒருபடி மேல போயிடுது. அப்ப சாத்வீகமான குணம் இந்த உலகத்துல கூட பார்க்கலாம், இந்த உலகத்து கூட பார்க்கலாம். சாத்வீகமான குணத்துல இருக்கிறவங்க என்னங்க சுவாமி, நம்ம சம்பாரிச்சு என்ன கொண்டு போற போறோம், என்னால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது பண்ணோம், ஏதோ மரம் நட்டு வச்சோமா, அப்புறம் இல்ல அதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோமா, ஏதோ மருத்துவமனை உதவி எல்லாம் செஞ்சு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சுயநலம் கிடையாது, அவங்களுக்கு வந்து விருப்பு வெறுப்பு கிடையாது, அந்த மாதிரி உள்ள புண்ணியவான்களும் இருக்காங்க. அந்த மாதிரி புண்ணியவான் மூணு விதமான நபர்களும் இருக்காங்க, மூணு விதமான செயல் பண்றவங்க இருக்காங்க. தமோ குணத்துல செயல் பண்றவங்களை பத்தி பார்த்தா அவங்க புலன்பந்தா பிரதானம், ரஜோ குணத்துல உள்ளவங்களும் போட்டி போறாம. சாத்தியமான குணத்துல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்க நல்லா வரணும், மற்றவங்க முன்ன வரணும், நான் பின்னாடி இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க சாத்வீகமான குணம். அதுக்கு மேல ஒரு படி போய் சுத்த சாத்வீகமான குணம் கிருஷ்ண பக்தன். அவருடைய செயல் எல்லாமே கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கு. ஒரு கிருஷ்ண பக்தருடைய செயல் எல்லாமே கிருஷ்ணரை சார்ந்துதான். இப்போ இங்க நம்ம படத்துல பாக்குறோம்,
பக்தர்கள் வந்து பிரசாதம் தயார் பண்றாங்க, புத்தக விநியோகம் பண்றாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க, உபன்யாசம் பண்றாங்க, சித்திரம் வரைகிறாங்க, அப்புறம் விக்கிரகத்துக்கு அலங்காரம் பண்ற எல்லாமே கிருஷ்ணரை நடுவுல வச்சிருக்கு. பிரசாதம் சாப்பிடுறாங்க, இதெல்லாமே கிருஷ்ணர் நடுவுல வச்சிருக்கு. இந்த செயல் எல்லாமே சுத்த சாத்திகமானது, இத கிருஷ்ணரை மையமா வைத்திருக்கிறது. A Krishna conscious person, however, being always situated in the transcendental loving service of the Lord, automatically becomes the controller of the senses. அவர் புலன்களை தனியாக கட்டுப்படுத்த முயற்சி பண்றதில்லை. அவர் பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கிறதுனால அவர் புலன்கள் கட்டுப்பட்டுது. His senses being always engaged in the service of Krishna, having no chance of being other, becoming other. Okay. Have no chance of becoming other. நான் கொஞ்சம் நகர்ந்தாதான் தெரியும். Otherwise engaged. அப்போ அவங்களுக்கு வேற செயல் எதுவுமே இல்லை. அவங்க எப்பவுமே கிருஷ்ணமுடனே நிலைபெற்று இருக்கிறாங்க. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்துல பிரபுபாதர் சொல்ற பொருள் உரையில. அதனால கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது நம்மை விடுவிக்க கூடியது. நம்ம எந்த செயல் பண்ணாலும் அது கிருஷ்ண உணர்வுல இருந்ததுன்னா அது விடுவிக்க கூடியது. அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்தி தான் நம்மை எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்தும் பௌதிக கலங்கத்திலிருந்தும் விடுவிக்க கூடியது. அதனாலதான் ஒரு பக்தர் கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும், கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு பக்கத்திலையும் சில பிரபுபாதர் அவருடைய புஸ்தகத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் சில பிரபுபாதர் ஒவ்வொரு ஜீவனும் கிருஷ்ணருடைய சிறிய அம்சம், கிருஷ்ணருடைய சேவகன், நம்ம கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும், கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும், அதுதான் நம்ம விடுவிக்க கூடியது, மற்ற செயல் எல்லாமே நம்மை பந்தப்படுத்தக்கூடியது. அது சாத்தியமான குணத்துல நம்ம செயல் பண்ணா கூட அதுவும் நம்மளை பந்தப்படுத்தக்கூடியதுதான். சரி, இன்றைய சத்சங்கத்துடைய தலைப்பு என்னது? நம்ம எல்லாருமே கடனாளிகளா? நம்ம கடன்காரங்களா? என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, நான் யார்ட்டையுமே கடன் வாங்கவே இல்லையே, நான் ஏன் கடன் வாங்கணும்? நான் தான் வசதியா இருக்கேனே, எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு, எனக்கு மோட்டார் சைக்கிள் இருக்கு, எனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்கு, நான் யார்ட்டையும் கடன் வாங்கல சுவாமி. அது யார் கடன் வாங்கியிருப்பாங்க? அதெல்லாம் இல்லாதவங்க வாங்குவாங்க. இந்த நபர் பாருங்க யோசிக்கிறார், நான் எந்த கடனை கட்டுவேன், வீடு கட்ட வாங்கின கடன் அடைக்கிறதா, படிப்புக்கான பையன் படிப்போட செலவு அடைக்கிறதா, வண்டி வாங்கின லோன் அடைக்கிறதா, அப்புறம் குடும்ப செலவுக்கு என்ன பண்றது, பொருளாதாரத்தை எப்படி இப்படி பல சின்ன அப்ப பல கடன் ஆயிடுச்சு. அதுவும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு பேங்க்ல, எங்க பேங்க்குக்கு வாங்க, எங்க குறைந்த வட்டி தான், வாங்க வாங்க எங்க, அப்படியே ஜனங்களை உசுப்பி டெம்டேட் பண்ணி அவங்கள வந்து தூண்டி விட்டு எங்க பேங்குக்கு வாங்க, தங்கம் எங்ககிட்ட அடகு வைங்க, நாங்க குறைந்த வட்டியில தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அது விளம்பரம் போடுறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3-4 நடிகர் வருவாங்க. ஒரு நடிகர் சொல்லுவாங்க தங்கம் வந்து அங்க வாங்குங்க, இன்னொரு நடிகர் சொல்லுவாங்க தங்கத்தை வந்து எங்ககிட்ட கொண்டு வந்து அடகு வைங்க, அப்புறம் வாங்கின இடத்துலயே கொண்டு போய் அடகு வைக்கிறது. அதுக்கு பேசாம அது அந்த கடையிலே இருந்திருக்கலாமே இல்லையா? தங்கத்தை ஒரு கடையில போய் வாங்கினாங்க, அப்புறம் இன்னொரு கடையில போய் அடகு வச்சாங்க. அப்ப அந்த தங்க கடை நகைக்கடைக்காரன் என்ன விளம்பரம் போடுறான், நீங்க வேற எங்கேயும் அடகு வைக்க வேண்டாம், எங்க கடையிலயும் நீங்க அடகு வைக்கலாம், அப்ப நான் ஏன் வாங்கணும், உன் கடையில இருந்துட்டு போட்டுமே அது இல்லையா? சோ இந்த மாதிரி ஜனங்களை வந்து ஆசையை தூண்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒருத்தரை ஏமாத்துன்னா முதல்ல அவர் ஆசையை தூண்டணும்பாங்க. அந்த மாதிரி ஆசையை தூண்டி கிராமப்புறங்களும் கூட அப்படிதான், கிராமத்துல போய் நான் உங்களுக்கு அந்த லோன் கொடுக்குறோம், இந்த லோன் கொடுக்குறோம், நீங்க பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு கட்டலாம், டிராக்டர் வாங்கலாம், இப்படி எல்லாம் கிராமப்புறத்துல எளிமையா வாழக்கூடிய நபர்களை ஆசையை தூண்டி விளம்பரம் எல்லாம் பெரிய பெரிய பதாகையெல்லாம் வச்சு விளம்பரம் எல்லாம் பண்ணி, இப்ப அதுக்கு அவசியம் இல்ல, எல்லாமே மொபைல் போன்லயும் டிவிலயும் பாத்துக்கிறாங்க. அப்ப கிராமத்து ஜனங்கள் என்ன ஆயிடுறாங்க, நாங்க நகர வாழ்க்கைக்கு போகணும், அனுபவிக்கலாம், அந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பி எல்லாத்தையும் தொலைச்சிடறான், நிலத்தை வித்து வீட்டை வித்து எல்லாம். கடைசியில என்னாச்சு, எஜமானனா வாழ்ந்தவங்க கடன்காரனா வாழ்றாங்க. எஜமானனா வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாம், நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல எஜமானனா, நம்ம பாட்டம் பூட்டனுக்கு எல்லாம் சொத்து இருந்துச்சு, நம்ம பாட்டனுடைய பாட்டன் பூட்டன், இப்படி பின்னாடி போனோம்னா எல்லாருக்கும் நிலம் வீடு வாசல் எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாங்க காலப்போக்குல, அப்படியே நகர வாழ்க்கைக்கு வந்து வந்து நாங்க வந்து அந்த கல்வி படிக்கணும், இந்த கல்வி படிக்கணும், வீட்டை வித்து நிலத்தை வித்து அதை வித்து இதை வித்து, கடைசியில எல்லாம் என்ன, நாங்க முதலாளியா வாழ்ந்தவங்க எல்லாம் தொழிலாளி ஆயிட்டாங்க கடன்காரன். இப்ப நம்ம இந்த கடனை பத்தி எல்லாம் பேச வரல, ஏன்னா இந்த கடனை தீர்த்து விடலாம், எப்படியாவது கொஞ்சம் சம்பளம் எல்லாம் கஷ்டப்பட்டு உரைச்சு, இரவு பகலா உழைச்சு, வாயில நுரத்தல்றவங்கெல்லாம் உழைச்சு இரவு பகலா உழைத்து வீட்டு லோன் அடைச்சிடலாம், கார் லோன் அடைச்சிடலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு கடனையும் அடைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அடைச்சிடலாம்.
அதுவும் சரியா திட்டமிட்டா பெரிய கஷ்டம்னு படமே வேண்டாம். சரி, எனக்கு ஒரு ஒரு கடன் இருக்கு, இந்த வீடு முதல் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அடுத்த கடன் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த கடன். அப்படி இல்லை, எல்லா கடனையும் தலையில போட்டுக்கிறது, அப்புறம் மண்டையை பிச்சுக்கிறது, எல்லா கடனையும் வாங்கிறது, அங்க வந்து கிரெடிட் கார்டை போட்டு அங்க ஒரு காரு, இந்த கார்டை போட்டு இங்க ஒரு கடன், அங்க அந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட், இந்த பேங்க்ல ஒரு அங்க லோனு, இங்க லோனு, கடைசியில மண்டையை பிச்சுக்கிட்டோம். கடைசியில ஒரே வீட்டுல ராணாகலம் ஆகும். அந்த மாசமான இஎம்ஐ வந்துடும், பணம் கட்டணும். கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், சண்டை, அங்கங்க பாம்பு வெடிக்கும், டமா டமா இருக்கு வீட்டுல. அப்புறம் ஒன்னாம் தேதி வாங்குற சம்பளம் அஞ்சாம் தேதிக்குள்ள கையில இருந்து காணாம போயிடும். அப்புறம் திரும்பி அங்கேயாவது போய் கடன் வாங்கும். இப்படியே வாழ்க்கை. இது ஜென்ரலா நம்ம எல்லாரும் கண் கூட பார்க்கக்கூடிய கடன்கள் தான். இந்த கடனாளியை பத்தி இப்ப நம்ம பேச வரல. நம்ம எல்லாருமே இந்த பூமியில் பிறந்த ஓரொரு ஜீவனும் கடனாளி தான் பாகவதம் சொல்லுது. என்னது தேவர் ஷேர்போதாத்மநாம் சர்வாத்மநாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகத்ய கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டு ஒழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தரின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்வாளிகளுக்கோ குடும்ப அங்கத்தினருக்கோ மனித குலத்திற்கோ முன்னோர்களுக்கோ எந்த விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 41வது பதம். சரி, இப்போ இந்த பூமியில பிறந்த ஓரொரு ஜீவராசியும் கடன்காரனாதான் பிறந்திருக்கு. நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே கடன்காரன் தான். என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க, நான் கடனே வாங்கலையே யார்கிட்டயும், ஏதோ யார்கிட்டயெல்லாம் கடன் வாங்கியிருக்கோம் பாப்போமா. முதல்ல நம்ம தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். என்னென்ன பண்றாங்க, இந்திரன் மழை கொடுக்கறாரு, சூரியன் வெளிச்சம் கொடுக்கறாரு, சந்திரன் வெளிச்சம் கொடுக்கறாரு, லக்ஷ்மி தேவி செல்வம் கொடுக்கறாங்க, அப்புறம் வருணன் நீர் கொடுக்கறாரு, வாயு காற்று அக்னி நெருப்பு, அஸ்வினி குமாரர்கள் மருத்துவம், இப்படி துவாதச ஆதித்யர்கள், அஷ்டதிக் பாலகர்கள். இது தெரிஞ்சதுதான், இவ்வளவுதான் தெரியும். இது தெரியாம நிறைய தேவி தேவதையெல்லாம் வேற இருக்கிறாங்க, 33 கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே நம்ம கடனாளி. என்ன பண்றோம், எல்லாத்திட்டையும் வாங்கிக்கிறோம். சார் கொடுங்க, கொடுங்க காத்து, கொடுங்க நெருப்பு, கொடுங்க நீர் கொடுங்க, அது எல்லாம் வாங்கிட்டு கடன்காரன் ஆயிடுச்சு. இந்த கடனை இந்த பிரிவில் அடைக்க முடியுமா, முடியாது, கடன்காரன் ஆயாச்சு. சரி, அதனாலதான் பகவத்கீதையில் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா நீ யாகம் பண்ணினா அந்த கடன்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். என்னது, யஜ்ஞாதா கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்மகோந்தேய. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் யாகம் செய்யறாங்களோ செயல் பண்றாங்களோ அவங்க கர்ம வினையில மாட்டிக்கிறது இல்ல, அப்படி செய்யாதவங்க அந்த வினையில மாட்டிக்கிறாங்க. இப்படி இது எப்படின்னா, இப்ப அரசாங்கம் நமக்கு நிறைய சலுகை எல்லாம் கொடுக்குது. கரண்ட் கொடுக்குறாங்க, வீடு கட்ட அனுமதி கொடுக்குறாங்க, அப்புறம் ரோட்ல வாகனம் ஓட்டுறதுக்கெல்லாம் அனுமதி, எல்லாமே அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், ரோட்டு டாக்ஸு, வீட்டு டாக்ஸு, அப்புறம் வந்து டெலிபோன் பில்லு, அப்புறம் தண்ணி வரி எல்லாம் கட்டுறோம். சரி, இதுல ஏதாவது பண்ணாம விட்டு அரசாங்கம் இலவசமா கொடுப்பாங்களா, சரி பாவம் இங்க ஹரிகிருஷ்ணா பக்தர்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோன்னு விட்டுருவாங்களா, வேற யாருக்கா வேணா கொடுப்பாங்க, ஹரிகிருஷ்ணா பக்தர் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கடவுள் இல்லைன்னு சொல்றோம்னா ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரசாங்கம் தான் இருக்கிறது. கடவுள் கிடையாதுன்னு சொன்னா அவங்களுக்கு கரண்ட் வசதி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணா இவ யாரும் சும்மா ஏதாவது அலையராம ஹரிகிருஷ்ணன் கத்திட்டு வருகிறாங்க. அந்த மாதிரி காலத்துல நம்ம வாழ்றோம். அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது, அரசாங்கம் நமக்கு நிறைய வசதி பண்ணி கொடுக்குது, நம்ம அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம். அரசாங்கத்துக்கு வரி கட்டலைன்னா என்ன செய்வாங்க, நேரா வந்து பீஸ் கட்டை பிடிக்கிட்டு போயிடுவான், அப்புறம் போய் ஃபைனோட சேர்த்து கட்டணும். அதனாலதான் பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அரசாங்கத்தை ஏமாத்துறவன் நல்ல குடிமகன் கிடையாது. நல்ல குடிமகன்ங்கிறது நம்ம தப்பா புரிஞ்சு வேற குடிமகன் நினைச்சுக்காதீங்க, இது நல்ல குடிமகன்னா குட் சிட்டிசன் இல்லைன்னு அர்த்தம், வேற குடிமகன்லாம் இல்லை. சரியா, அப்போ அரசாங்கத்துல அரசாங்கத்தை யார் ஏமாத்துறாங்களோ, நிறைய பேர் வரி ஏய்ப்பு பண்ணுவாங்க, டாக்ஸ் ஒழுங்கா கட்ட மாட்டாங்க. நிறைய சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள்லாம் நம்ம பாக்குறோம், டாக்ஸ் கட்ட மாட்டாங்க, பெரிய கார் வாங்கியிருப்பாங்க வரி பணம் கட்ட மாட்டாங்க, அப்புறம் பெரிய வீடு கட்டியிருப்பாங்க வரி பணம் கட்ட மாட்டாங்க, அப்புறம் பினாமி பேர்ல சொத்து சேர்த்திருப்பாங்க, கருப்பு பணம் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க இல்லையா, அவர்களே திருடர்கள் என்று சொல்லுது. அது போலதான் பகவத்கீதையிலும் கிருஷ்ணா திருடன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். எங்க, 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம், சாரி 3வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம்,
மூணாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, இஷ்டான் போகாங்கி ஓ தேவா தாசியந்தே யஜ்யபாவிதா தைதர்தான் பிரதாயவ்யோ யோ புங்ஸ்தே ஸ்தேன ஏவச்ச. ஸ்தேனா அப்படின்னா திருடன், சமஸ்கிருதத்துல ஸ்தேனா அப்படின்னு சொன்னா திருடன். யாரு திருடர்கள்? தேவர்கிட்டிருந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு தேவர்களுக்கு ஒண்ணு பண்ணலைன்னா கடங்காரம் மட்டும் இல்ல திருடனும் ஆயிட்டான். இந்த சமுதாயத்துல உள்ள திருடர்களா இருக்கும். அந்த ஸ்லோகத்துல பொருள் உரையில பிரபுபாதர் கடைசியில சொல்றாரு, திருடர்கள் சமுதாயம், கொள்ளையர் சமுதாயம், ஏமாற்றக்கார சமுதாயம் எப்படி நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது நியாயமான கேள்வி தானே? அப்போ நாம தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், எப்படி அடைக்க முடியும்? இந்த ஜென்மம் ஃபுல்லா செய்தாலும் அடைச்சிட முடியாது. சரி, அடுத்த பிரிவுல பாத்துக்கலாமா? அடுத்த பிரிவுலயும் கடனாளி ஆயாச்சு. இப்படி கடனாளியா தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதுல நம்ம தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். ரெண்டாவது யாரு? மகா ரிஷிகள், வியாசதேவர், அகஸ்தியர், புலஸ்தியர், மத்துவர், ஆதிசங்கராச்சாரியா, இந்த மாதிரி பெரும் சாதுக்கள், ஆச்சாரியர்கள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் இருக்காங்க. அவங்க மற்றவங்க நன்மைக்காகவே வாழ்றவங்க. வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷதங்கள், அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து மனித சமுதாயம் எப்படி தன்னை விடுவிச்சுக்கிறது, மனித சமுதாயத்தோட குறிக்கோள் என்ன, கடவுளை எப்படி அடையிறது, மனிதன் எப்படி தன்னை உயர்த்தி கொள்றது, அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா, எப்படி ஒருத்தர் தர்மப்படி செல்வம் சேர்க்கறது, எப்படி சமுதாயத்துல இல்லற வாழ்க்கையை வந்து குடும்ப குட்டியோட நல்லறமா செய்யறது, அப்புறம் பொருளாதாரத்தை எப்படி முறைப்படி அடையிறது, வேத முறைப்படி, இறுதியில மோட்சம், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்குமா இல்லையா? நமக்கு யார் பாடம் படிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம கடனாளிங்க. இப்போ நம்ம குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஸ்கூல்ல டீச்சர் என்ன பண்றாங்க, பாடம் சொல்லி தர்றாங்க, நம்ம என்ன பண்றோம், ஃபீஸ் கட்டுறோம். ஒரு மாசம் ஃபீஸ் கட்டாமட்டா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சமீபத்துல கூட நடந்தது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டல, நீ போய் ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. அவங்களை நீ ஃபீஸ் வாங்கிட்டு அப்புறம் உனக்கு பாடம் சொல்லித்தரோம், இந்த மாதிரிதான். அப்போ காலேஜ்ல படிக்கிற குழந்தைங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டினாதான், பணம் செலுத்தினாதான் பாடம் சொல்லித்தர்றாங்க, இல்லாட்டி பாடம் சொல்லித்தர மாட்டாங்க. எதெல்லாம் இலவசமா கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதுக்கெல்லாம் இப்ப காசு வாங்குறாங்க. மருத்துவம் இலவசமா தரணும், கல்வி இலவசமா தரணும், அப்புறம் வேற என்னது, பெண்களுக்கு இலவச சலுகைகள் நிறைய இருக்கணும், வயசானவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த மாதிரி நிறைய சலுகைகள்லாம் இருக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் காசு, கல்விக்கு காசு, அப்புறம் வந்து மருத்துவத்துக்கு ஏன் போ, இங்க சொல்றாங்க அதெல்லாம் இருக்கு போக மாட்டேங்குது, அது குவாலிட்டியா இல்லை, அது அடுத்தது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போவாங்களா? ஏன்னா அங்க போனா திரும்பி வரமாட்டாங்க, அதனால போக மாட்டாங்க. அதே தரமான மருத்துவம் கொடுத்தா கட்டாய அரசு மருத்துவமனைக்கு போவாங்க, தரமான கல்வி கொடுத்தா கட்டாய அரசு கல்வி ஸ்கூலுக்கு போவாங்க. அதெல்லாம் வேற அரசியல், அது நமக்கு வேண்டாம். உதாரணத்துக்காக சொல்ல வந்தது, என்ன சொல்ல வந்தது, இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல உள்ள டீச்சருக்கு பணம் கொடுக்குறோம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம், மாசம் மாசம் ஃபீஸ் கட்டாமட்டா ஸ்கூல்ல அனுப்ப ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் நம்ம ரிஷிமார்களுக்கு கடன் பட்டிருக்கோம். நமக்கு பகவத்கீதா, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், புராணம், உபநிஷத்துகள், பல்வேறு கிரந்தங்களுக்கு விளக்கம் கொடுத்து அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லாம் வழி நடத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். இது வரைக்கும் என்ன கைமாறு பண்ணிருக்கிறோம்? ஒன்னும் பண்ணதில்லை. அப்போ ரெண்டாவது கடன், முதல் கடன் தேவர்களுக்கு, இரண்டாவது கடன் முனிவர் தேவ ரிஷி. தென் அடுத்தது பூதாப்த, மற்ற ஜீவராசிங்க. பாருங்க, இங்க சுத்தி நம்ம சுத்தி எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு, இதெல்லாம் நிறைய சேவை பண்ணுது நமக்கு. இது என்ன பண்ணுது, கோழி வந்து தரையில உள்ள புல்லெல்லாம் குத்தி சாப்பிட்டு அங்க புழுக்க போட்டு, ஆட்டு புழுக்க போட்டு அது உரமா மாறி அந்த நிலம் வந்து இயற்கை விவசாயம் வருது. அப்புறம் பாம்பனுடைய பல்லிருந்து விஷம் எடுத்து அது மருந்தாகுது. அப்புறம் நிறைய செடி கொடிகள் இருக்கு, பசுவுடைய மடியிலேருந்து பால் எடுத்துக்கிறோம், எருது நிலத்தை உழுது பயிராக்குது, மண்புழு வந்து நிலத்தை உழுது, இந்த மாதிரி எண்ணற்ற ஜீவராசிகள். தேன் கூட்டுல இருந்து தேனி எடுத்துக்கிறோம், பட்டுக்கிட்டு இருந்து பட்டு வஸ்திரம் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி நிறைய ஜீவன்கள். அப்ப இவ்வளவு ஜீவன்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். இதுல வேடிக்கை என்னன்னா, அதுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, அதை கொல்லாம போட்டா பெரிய விஷயம். இதுல வேடிக்கை என்னன்னா, அதுக்கு ஒண்ணு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, அது உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும், அதை விட மாட்டான். ஆடு மாடு கோழி பாம்பு பன்னி பாச்சா பூரா எல்லாத்தையும் பிடிச்சான். மங்கோலியா, பிலிப்பைன்ஸ், சைனா, ஜப்பான், எல்லா நாட்டிலயும் பாம்பு பாச்சா கீச்சா தவளையை வந்து தக்காளி விற்கிற மாதிரி தள்ளுவண்டியில் விற்கிறான். தவளை இருக்குல்லையா, பாக் 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 தவளை, அந்த தவளையை பிடிச்சு தராசுல எடை போட்டு நம்ம ஊர்ல தக்காளி விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்கான். ஆமா, அப்புறம் கொரோனால எல்லா அரினா வரும்,
இல்லையா, பாக்கெட்ல போட்டு விக்கிறது, அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரி கருணையற்ற ஒரு சமுதாயம் அவ எப்படி நிம்மதியா வாழ முடியும்? கருணையற்ற ஒரு சமுதாயம் பிற உயிர்களை துன்புறுத்துறவங்க. அப்போ மூணாவது, நம்ம மற்ற ஜீவராசி கடன்பட்டிருக்கோம். இந்த சப்பாத்தி கள்ளி செடி கூட நமக்கு பயன்படுது. சப்பாத்தி கள்ளி செடியோடைய மருத்துவம் என்னது? சப்பாத்தி செடி, சப்பாத்தி கள்ளி இருக்குல்ல, அது என்ன எடுக்கிறாங்க அதுல இருந்து? ஒரு டாக்டர் தைலம் எடுக்கிறாங்களா இல்லையா? சப்பாத்தி கள்ளி செல்லியில இருந்து ஒண்ணும் இல்லையா? வாட்டர் கண்டென்ட் நிறைய, அது வந்து இந்த சப்பாத்தி கள்ளி செடி அட்லீஸ்ட் மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கோ, ஒட்டகத்துக்காக பயன்படும். அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உயிர் வாழுது. ஆனா அது மருத்துவத்துல ஆராய்ச்சி பண்ணா அதுலயும் மெடிசன் இருக்கும், இல்லாம இருக்காது. இறைவனுடைய படைப்புல எந்த உயிரினமும் வீணானது இல்ல. எல்லாத்துக்கும் ஏதாவது ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு ஜீவனம் இன்னொருத்துக்கு பயன்படுது. சப்பாத்தி கள்ளி, அப்புறம் அந்த சப்பாத்தி கள்ளியோட பழத்துல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. அப்புறம் ஈவன் இதுல கூட இந்த இது இருக்குல்ல, ஆலுவேரா, சோற்று கற்றாழை, கற்றாழை பார்க்க முள்ளு முள்ளா இருக்கும், ஆனா அதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய ஜீவராசி கடன்பட்டிருக்கோம். தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க. இந்த தேனி வண்டல என்ன பண்ணுவோம்? ஒரு பூல இருந்து ஒரு மகரந்தத்தை எடுத்து போய் இன்னொரு பூல வச்சு அதை வந்து உற்பத்தி பண்ணிடும். இப்படி அதோடைய டியூட்டி அது பண்ணிடுது, அட்டைப்பூச்சி எல்லாமே. அப்போ மூணாவது, நம்ம மற்ற ஜீவராசி கடன் இவங்க எல்லாம் நமக்கு உதவி பண்றாங்க. ஆனா மனுஷன் பாத்தீங்களா, இது எதுக்குமே உதவி பண்ண மாட்டான். இப்ப எல்லாரோட உதவியை எடுத்துக்குவான், அதை கொல்லவும் செய்வான். செல்ல பிராணின்னு வீட்டுல வளர்ப்பான், அதை கழுத்தை வெட்டுவான். எங்க வீட்டுல ஆடு மாடலாம் எங்க பிள்ளைகளை போல வளர்க்கப்பான், அடுத்த நிமிஷம் கழுத்தை வெட்டிடுவான். ஆமா, அதுக்கு வேற ஒரு தத்துவம் வேற, கொன்னா பாவம் தின்னா போச்சு. அது யமராஜ் சொல்லுவாரு கடைசியில, நம்ம இந்த உடம்பு விட்டோன்னே யமராஜ் உன்னை கொன்னா போச்சு. ஆமா, உன்னை கொன்னு நீ கொன்ன மிருகம் எல்லாம் உன்னை தின்னா போச்சுப்பார். இப்ப மனுஷன் சொல்றான் இல்லையா, மனுஷன் என்ன சொல்றான், கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிறான். அப்ப நம்ம உடலை விட்டோடனே யமராஜ் என்ன பண்ணுவாரு, நம்மளை தர தரன்னு இழுத்துட்டு போய் அந்த நரக லோகத்துல கும்பி பாகத்துல போட்டு நம்ம என்னெல்லாம் மிருகம் சாப்பிட்டோமோ அதை நம்மளை சாப்பிடும், உனக்கு இதுதாண்டா பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி மற்ற ஜீவராசியில துன்புறுத்துறது. அப்ப நம்ம அதை கடன்பட்டிருக்கிறோம், அட கடனை ஒழுங்கு அடைக்கலாம் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாமதான் பெரிய விஷயமாச்சே. இது மூணாவது, முதல்ல யாருக்கு? தேவர்கள். நாலாவது ரிஷிகள். மூணாவது மற்ற ஜீவராசிங்க. நான்காவது குடும்ப அங்கத்தினர், பெற்றோர்கள், தாய் தந்தையர், அந்த மாதிரி பெற்றோர்களா இருக்காங்க இல்லையா, குடும்ப அங்கத்தினர், தாத்தா பாட்டி தாய் தந்தையர், இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இவங்களுக்கு எல்லாம் கடன்பட்டிருக்கோம். இவங்க நமக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க, நம்மளை படிக்க வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க, ஆளாக்குறாங்க. அவங்கள உதைக்காம இருந்தா பெரிய விஷயம். இன்னைக்குள்ள பசங்க அப்பா அம்மாவை உதைக்காம இருந்தா பெரிய விஷயம் இல்லையா? ஒரு காலகட்டத்துல தாத்தா பாட்டி மேல மரியாதை இருக்கும், ஐயோ இந்த பாட்டி அங்க போய் உட்கார சும்மா ஏன் நைன் என்ன பேசிட்டே இருக்காமா. அப்புறம் மொபைல் போனும் கையுமா தான் இருப்பான், தாத்தா பாட்டை மதிக்கிறது கிடையாது, அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்ல, 24 மணி நேரம் மொபைலும் கையுமா இருக்கிற சமுதாயம். ஆனா நம்ம திரும்பி அதேதான், நம்ம அவங்களுக்கு உபகாரம் பண்ணினாலும் பரவாயில்ல, அவங்களை உபத்திரம் பண்ணா பிறந்தா போதும், அப்பா அம்மாவை போடி தலையை பண்டையை பிச்சுட்டு ஓட வைக்காம, ஐயோ ஏண்டா குழந்தை பத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்காம இருந்தோம், ஏண்டா இந்த பிள்ளைய பார்த்தோம் அப்படின்னு இல்லாம, பரவாயில்ல அவன் உண்டு அவன் வேலையை விட்டுன்னு இருக்கிறான், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப நான்காவது, நாம் நம் குடும்ப அங்கத்தினர்கள், தேவ ரிஷி பூதாத்னாம் குடும்ப அங்கத்தினர், நான்காவது குடும்ப அங்க நம்மளுடைய குடும்ப அங்கத்தினர், ஐந்தாவது பித்ருக்கள் நம் முன்னோர்கள். வீட்டுல போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா முன்னோருக்குன்னு வாழ்க்கையில ஒண்ணும் உருப்படியா பண்ணதே இல்லை. இந்த இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யற வழக்கம் உண்டு, திதி பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த எள்ளும் தண்ணி எல்லாம் கொடுத்து பிண்டதானம் செஞ்சு அவங்கள வந்து வழிபடுறது. சங்கரோ நரகாயைவ குலஜானாம் குலச்சக பதந்தி பிதுரோகியேஷாம் லுப்த பிண்டோ தகக்ரியா. கிருஷ்ணர்கிட்ட சொல்றார் அர்ஜுனன், முதலாவது அத்தியாயம் 46 or 47 ஏதோ ஒரு ஸ்லோகம், 46வது ஸ்லோகம் நினைக்கிறேன். சங்கரோ நரகாயைவ, கிருஷ்ணா நீங்க இந்த வயசுல பெரியவங்க எல்லாம் கொல்ல சொல்றீங்களே, அப்ப இளைய தலைமுறையை யார் வழி நடத்துவாங்க? அப்ப அவங்க இளைய தலைமுறை தவறான வழியில போவாங்களே. சங்கரோ நரகாயைவ குலஜானம் குலசு குல தர்மம் எல்லாம் போயிடுமே. பதந்தி, அப்போ முன்னோர்களுக்கு வெண்டு வெள்ளும் பிண்டம் தண்ணி எல்லாம் கொடுக்காம அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு நான் சீட பரம்பரை வாயிலா கேட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னோருக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை நம்ம செய்யலைன்னா பித்ரு கடமை, பித்ரு தர்மம், அது செய்யலைனா பித்ரு சாபம், மாதா சாபம், பிதா சாபம், பித்ரு சாபம், தேவ சாபம்,
பூதகன சாபம் பிரேத சாபம் ஏற்கனவே எடுத்து இந்த உலகத்துல வந்து பார்த்தாதான் இது இவ்வளவு சாபத்தை வேற வாங்கிக்கணுமா? ஏற்கனவே செய்த பாவத்துக்கு தான் பிறவி எடுத்தாச்சு இல்லையா? நம்ம ஏற்கனவே செய்ததுக்கு பாவத்துக்கு பிறவி எடுத்தாச்சு, இதுல வேற பித்திருகளுக்கு கடன் பட்டிருக்கோம். நம்ம ஐந்தாவது கடனாளி நம்ம பித்ரு, அஞ்சு பேருக்கு கடனாளியா இருக்கும். முதல்ல யாரு? தேவர்கள். இரண்டாவது ரிஷிகள். மூணாவது மற்ற ஜீவராசிங்க. நாலாவது குடும்ப அங்கத்தினர். ஐந்தாவது பித்திருக்கள். இதெல்லாம் இந்த உலகத்துல பிறக்கும் போதே கடனாளி ஆயாச்சு. இந்த கடன் எல்லாம் அடைக்கணும். இந்த ஜென்மத்துல அடைக்க முடியுமா? அது சாத்தியமே இல்லை. இந்த ஜென்மத்துல எல்லாம் அடைச்சிட முடியாது. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் கடனாளி தான். நம்ம முதுகு மேல தலை மேல இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த கடனை எல்லாம் மறந்து போய் நம்ம என்னமோ எஜமான மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகமே எனக்கு ஆளுக்கு கீழே, நான் அதை கட்டுப்படுத்திடுவேன், நான் அது செஞ்சிருவேன், இது பண்ணிடுவேன், அங்க போவேன், இங்க போவேன், அது செய்வேன், இப்படியே போய் போய் பாவத்தை அதிகரித்து அதிகரித்து இவங்களுடைய சாபத்துக்கெல்லாம் ஆளானதுதான் மிச்சம். பெற்றுக்களுடைய சாபம், முன்னோர்களுடைய சாபம், அப்புறம் வந்து பெற்றோருடைய சாபம். கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க, கடைசியில கொண்டு முதியோர்களுக்கு விட்டு வந்துடுவோம். நீங்க அங்க இருக்க, நாங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம். அப்ப பெற்றோருடைய சாபம் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளே ஒழுங்கா வளர்க்காத சாபம் பெற்றோர்களுக்கு, அப்புறம் முன்னோர்களுடைய சாபம் சந்ததியிருக்கு. அதான் புத்ரா. புத்ரான என்னது? நரகத்துக்கு போகாம தடுக்கிறது. அந்த முன்னோர்கள்லாம் நரகத்துல இருக்காங்க. ஒருவேளை நம்ம முன்னோர் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க சொர்க்கத்துல இருக்காங்களா, நரகத்துல இருக்காங்களா, பாதாளத்துல இருக்கிறாங்களா, பித்ருலோகத்துல இருக்கிறாங்களா? அப்போ அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை நாம் செய்ய வேண்டும். அந்திம கிரியா, பித்ரு தர்ப்பணம், பித்ரு தர்மம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கடமைகள்லாம் இருக்கு. இந்த கடன் எல்லாம் அடைக்கணும்னா இந்த ஒரு வாழ்க்கை பத்தாது. இனி ஒரு வாழ்க்கை எடுத்தா திரும்பி கடன் மேல இன்னும் ஏறுது. அப்படியே ஏறி ஏறி மண்டையை வடிச்சுக்கிட்டு தான் வேணும். இதெல்லாம் தீராது. அப்ப பாகவதம் என்ன சொல்லுது? ஒரே ஷாட் தான், ஒரே ஷாட்ல சிக்ஸர் பால், ஒரு அடியில பால் சிக்ஸர்ல போற மாதிரி இல்லையா? ஒரு பந்து, ஒரு பந்து தான் இருக்கு, ஆறு ரன் வேணும். என்ன பண்ணாரு? ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சார் தோனி. ஒரு பந்துல அப்படியே மைதானத்துக்கு வெளியில போய் விழுந்துருச்சு ஒரு அடியில. அந்த மாதிரி எப்படி விளையாட்டு மைதானத்துல ஒரு பந்துல ஆறு ரன் எடுக்கிறோமோ, அது போல வாழ்க்கைங்கிற விளையாட்டுல நம்ம கடனை எல்லாம் ஒரே ஷாட்ல அடிச்சிடலாம். எப்படி? அச்சுதேச்சியா என்ன ஒரு அழகான வார்த்தை அந்த ஸ்லோகம். தேவர்ஷி பூதாத் நினாமபி பித்ருங்கனா நகிங்கரோ நாயம் ரிணீச்சராஜன் சர்வாயம் சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரியத்யகர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிரமான பக்தி தோண்டு. இதுல ரெண்டு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சரண் அடைஞ்சிருக்கணும், தீவிரமான பக்தி. உடனே நான் பெரிய பக்தன் நினைச்சிருக்கூடாது. அப்போ என்ன தகுதி நமக்கு? நான் தேவர்களில் தேவருடைய கடனை அடைக்கணும், நான் வந்து ரிஷிகளுடைய கடன் அடைக்கணும், நான் மற்ற ஜீவராசியுடைய கடன் அடைக்கணும், நான் வந்து தாய் தந்தையர் குடும்ப அங்கத்தினுடைய கடன் அடைக்கணும், நான் வந்து முன்னோரை இவ்வளவு பித்திருக்குள்ள கடன் அடைக்கணும், இவங்க சாபத்துக்கே ஆளாக கூடாதுன்னா ஒரே வழிதான் இருக்கு, நான் தீவிரமாக பக்தி தொண்டு செய்ய வேண்டும். பக்தி தொண்டை தீவிரமா, சரணாகதி பக்தி தொண்டு, தீவிர பக்தி தொண்டு. ஃபர்ஸ்ட் சரண்டர், அப்புறம் சர்வீஸ். பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீகருடைய பாதத்தை சரணடைஞ்ச உடனே இதெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. யார் ஒருத்தர் ஒரு உண்மையான குரு, சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு உண்மையான ஆன்மீகருடைய தாமரை பாதங்களை யார் சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க இதெல்லாத்தையும் கடந்துடுறாங்க. அப்ப ஸ்ரீல பிரபுபாதரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஸ்ரீல பிரபுபாதருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து அவருக்கு அவர் சொன்னபடி பிரபுபாதர் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு புஸ்தகங்கள்லாம் வாசிச்சு தொடர்ந்து பகவான் நாமம் சிரத்தையோட இடையறாது அந்த 16 மாலை குறைந்தபட்சம் 16 மாலை அப்படி தியானமாக செய்து நாமம் ஜபித்து காதல கேட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ஹரே. வீட்டுல அழகான பூஜை மண்டபம் அமைத்து அது விக்கிரகம் கட்டாயம் இருக்கணும் இல்ல, நம்ம போட்டோ எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அழகான பூஜை மண்டபம் அமைத்து பகவானுக்கு பிரசாத நிவேதனம் செய்து அப்படி பண்ணும்போது பிரபுபாதர் என்ன சொல்றாரு? எண்ணற்ற முன்னோர்களை அவங்களால விடுவிக்க முடியும். எண்ணற்ற முன்னோர்களை, ரைட். அப்போ நாம முதல்ல தத்வித்தி பிரணிபாதேன, முதல்ல ஒரு உண்மையான குருவுடைய பாதத்தை சரணடையணும். பரிப்பிரஷ்னை அடக்கமா கேள்வி கேட்கணும். தென் சேவையா, சர்வீஸ், குருவோடைய சேவை, கிருஷ்ணருடைய சேவை. அந்த சேவை
அந்த வைராக்கியம் நிலையான மனது முதல்ல சரணாகதி அப்புறம் தீவிரமான பக்தி தொண்டு இந்த இரண்டும் கைவரப்பெறும் போது அந்த பக்தன் பக்தியில் தான் உயர்வது மட்டுமல்ல இந்த கடனை எல்லாம் ஒரே ஷாட்ல தோனி சிக்ஸ் அடிச்ச மாதிரி ஒரே ஷாட்ல எல்லாத்தையும் கடந்துறாரு இந்த ஒரு லைஃப் டைம்ல. அப்போ பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது, வைணவர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க, குருமார்கள் ஆச்சாரியர்கள் அவங்களுடைய பாதத்தை நாம் பின்பற்றி பயிற்சி செய்யும் போது நம்ம வெகு சுலபமாக இந்த கடனை எல்லாம் தனித்தனியா அடைப்பது என்பது சாத்தியம் இல்ல. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை சரண் போகிறதுனால அவருக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால இதெல்லாம் ஒரே ஷாட்ல முடிஞ்சது, ஒரே லைஃப் டைம்ல ஒரே ஷாட்ல எல்லாமே முடிஞ்சது, ஒரே இதுல ஒரே முயற்சியில. அதனால ஏக மனதோடு நாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்வோமே ஆனால் நாமும் ஒரு சமயத்துல தூய்மையான பக்திங்கிற பக்தங்கிற தளத்துக்கு உயர முடியும், இந்த கடனை எல்லாம் விடுவிச்சுக்க முடியும். இது மட்டுமல்ல மற்றவர்களையும் விடுவிக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாகவும் இருக்கணும், கருவியாகவும் இருக்கலாம். ஜாய ஸ்ரீ பிரபுபாதிகி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் யாருக்காவது ஏதாவது கேள்விகள்